ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பரிகாரங்கள் ஏன் பலிப்பதில்லை அப்படிங்கிற டாபிக் தான். பொதுவாக மனிதராக இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு தான் எல்லாமே பார்ப்பாங்க. பிரச்சனை வந்தாலே அதுக்கு அடுத்த செகண்டே என்ன செய்யும் நம்ம மனசு, அதை பரிகாரத்தை தேடி தான் ஓடுங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும்போது சில பேருக்கு பலிக்குது, சில பேருக்கு வந்து பலித்தம் ஆகிறது இல்லை. அது எதனால ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூசஸ் இருக்கு. பொதுவாக எந்த ஒரு பரிகாரம் செய்யும்போதும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இறைவனை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும். அது வந்து முதல் இதுங்க. செகண்ட் வந்து நம்ம வந்து டெடிக்கேட்டடாக செய்யணும் கடவுளுக்கு. வந்து நம்ம போட நெய்விளக்கோ அல்லது வந்து நெய்வேத்தியங்கள் படைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவோ அது மேலேயும் கடவுளுக்கு வந்து கவனம் செலுத்தாது. நம்ம வந்து எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்போடு இருக்குமோ அதுதான் வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணுங்க. நம்ம வந்து உண்மையோட அன்பாக நம்ம அவருக்கு வந்து வெளிப்போம். நம்ம உண்மையான அன்பை வந்து அவருக்கு நம்ம செலுத்தினோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு வந்து குழந்தையாக மாறி அருள் புரிவாருங்க. அதுதான் உண்மை. இதுக்கு அடுத்தது வந்து எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு செயல்படணுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம செய்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத யாருமே பார்க்கறது இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின்ங்க. இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரசனை வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம பரிகாரம் எழுதி கொடுக்குறோம். இப்போ வந்து சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது தப்பு கிடையாது. நல்ல ஆச்சாரியமான பிராமணன் கொண்டு வந்து பண்ணுறாங்க. ஆனால் பண்ணும்போது என்ன அப்படின்னா, பிரசன்னம் பார்க்கணுங்க. பிரசன்னம் பார்க்கணும். அது வந்து எதுக்காக பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக அந்த கிரகங்கள் வந்து திரிகோணத்தில் வரணும். அப்போ வந்து அந்த ஹோமம் பண்ணுறாங்க, பண்ணும்போது அந்த எதுக்காக பண்ணுறாங்களோ அந்த தேவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு எப்படி தெரியும்? அது வந்து பிரசன்னம் பார்க்கும்போது மட்டும்தாங்க தெரியும். இப்போ அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் அந்த ஹோமம் பண்ணுறாங்கன்னா அந்த மந்திரங்கள் சொல்லும்போது மந்திரங்கள் சொல்லிட்டு கடைசியாக வந்து பூர்ணாகதி பண்ணுவாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஹோம குண்டத்தில் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரசன்னம் பார்க்கணும். எதுக்காக பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்காக, சந்தான விருத்திக்காக பண்ணுறாங்க. அப்போது நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது அதுக்கு குருங்கிற கிரகம் தான் வந்து புத்திர காரகம்னு சொல்லுவாங்க. அந்த கிரகத்தோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா அது வரலைன்னா எந்த ஒரு பரிகாரத்துக்குமே குரு பிராப்தம் இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அந்த எந்த கிரகத்துக்கு எந்த தேவருக்காக செய்கிறோமோ அது அனுகிரகம் கிட்டிருச்சு, அனுகூலம் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அனுகூலமாகலாம், அந்த தேவதை அதை ஏற்றுக்கலைங்கிறது தான் அர்த்தம். ஸோ குரு பிராப்தம் இருக்கணும். அது இல்லாமல் குழந்தைக்காக அப்படிங்கும்போது கண்டிப்பாக குரு வந்து அந்த சோழி லக்னத்துலேயோ அல்லது அதோட 5-9 திரிகோணத்துலேயோ கண்டிப்பாக இருக்கணும். இதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர் வந்து விவாகத்துக்காக பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சுயமரா பார்வதி ஹோமம் நம்ம சஜஷன் பண்ணுறோம். அப்போது அவங்களுக்கு வந்து கலத்திர காரகன் செவ்வாயோ அல்லது வந்து சுக்கரனோ கண்டிப்பாக ஆணாக இருந்தால் கண்டிப்பாக சுக்கரன் வந்து அதுக்கு திரிகோணத்தில் இருக்கணும். அதாவது எந்த லக்னம் வருதோ அந்த லக்னத்துக்கு திரிகோணத்தில் பிரசனம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக இருக்கணும். இது எந்த வழி கான்செப்ட்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. எல்லாமே நம்ம வந்து திதி கொடுக்குறோம். அதாவது பித்ருக்களுக்கு நம்ம வருஷம் திதி கொடுக்கறது கடமையாக வச்சுருக்கோம். அந்த திதி கொடுக்கும்போது காலையில் பிராமணரை கூப்பிட்டு அந்த திதி ஹோமம்லாம் பண்ணி முடிச்சிடுறோம். மதியானம் என்ன செய்கிறோம்னா அவங்களுடைய பெரியவர்களுடைய ஃபோட்டோ வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். அப்போது அவங்களுக்கு படையல் போடுவோம். அந்த படையல் போட்டுட்டு அதை என்ன செய்வோம், காக்காய் கொண்டு போய் வைப்போம். அப்போ காக்காய் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், திருப்தியோடு இருப்போம். நம்ம அப்பாடா எங்கள் அப்பாவே வந்து எடுத்துட்டார், எங்கள் பாட்டி வந்து எடுத்துட்டார், எங்கள் அம்மா வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த மன நிறைவு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இது நிறைய பேர் அனுபவத்தில் கண்ட உண்மை. இதே மாதிரி தான் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரிங்க, அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரசனம் பார்க்கணும், பரிகாரம் செய்யும் போதும் பார்க்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் வந்து 100% வந்து நமக்கு வந்து பலன் அளிக்கும். இது வந்து கேரளாவில் வந்து இன்றைக்கும் இது நடைமுறை இருக்குதுங்க. எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலுமே அவங்க வந்து பிரசன்னம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. அப்போ வந்து ஹோமம் வளர்த்தாலும் சரி, ஒரு தேவி பூஜையாக இருக்கட்டும், ஸ்ரீசக்கர பூஜையாக இருக்கட்டும், எந்த பூஜை செய்யும் பொழுதும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரசன்னம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பூர்ணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசன்னம் பார்ப்பாங்க. பிரசன்னம் பார்த்து தேவி அருள், குரு அருள் எல்லாம் இருந்தால் தான் அதை முடிப்பாங்க. இல்லைன்னா காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் விடிய விடிய பூஜை போயிட்டு தான் இருக்கும். எப்போ வந்து குரு அருள் கிடைக்குதோ அப்போ தான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக செய்கிறோமோ அந்த பிராப்தம் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாதகத்தில் நம்ம அவங்க ஒரு பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள், இந்த கோவிலில் போய் இந்த விளக்கு போடுங்கன்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். சொன்னோடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தேதி குறித்து கொடுத்துருப்போம். ஜாதகருடைய என்ன செய்வோம், ஜென்ம நட்சத்திரமோ அணுஜென்ம நட்சத்திரமோ இல்லை திருஜென்ம நட்சத்திரமோ ஏதாவது ஒரு டைமு அல்லது குரு பார்வை அவங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரம் எந்த பிரச்சனைக்காக வராங்களோ அதை வச்சு அவங்க ஜாதகத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், பரிகாரம் கொடுப்போம்.
அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நம்ம நம்ம கொடுத்திருக்க, அதாவது ஜோசியர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரம் திதியில போய் போட மாட்டாங்க. அவங்க ஒரு திதியில ஒரு டைம்ல போட்டுருவாங்க, எனக்கு இந்த டைம் தான் கன்வீனியண்டா இருக்குன்னு போட்டுட்டு, மேடம் விளக்கு போட்டுட்டேன், எத்தனை நாள் இந்த பரிகாரம் பலிக்கும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இது வந்து நம்ம சிரிச்சுக்க தான் வேணும், வேற வழி இல்லை. அவங்களுடைய அறியாமை இல்லைங்களா. அதாவது எந்த ஒரு பரிகாரமே ஃபர்ஸ்ட் ஜாதகப்படி பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜோசியர் வந்து சொல்றது வந்து இந்த பரிகாரம் செய்வங்க, தெய்வத்தை வந்து சரணாகதி அடைங்க அப்படிங்கிறது தான் என்னோட வழி, அதாவது சொல்றது. ஆனால் அவங்க வந்து விளக்கு போட்டால் நிறைவேறும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்புறாங்க. விளக்கு போட்டான்னு இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக முறையிட்டாலே கண்டிப்பாக கடவுள் கேட்பாரு. அதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மா வந்து நம்ம செயல்படுறது தான். நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னா அந்த பரிகாரம் கண்டிப்பாக வேலை பார்க்கும், வேலை பார்க்காமலாம் இருக்காது. ஆனா நம்ம கர்மா, நமக்கு நன்மை நல்ல கர்மாவும் இருக்கு, தீய கர்மாவும் இருக்கு, அதுபடிதான் வந்து என்ன செய்யும், பரிகாரம் வேலை செய்யும். உடனே வேலை செய்யாது. ஒருத்தருக்கு வந்து காசிக்கு போயிட்டு வர சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசிக்கு போயிட்டு வந்தோடனே ஒரே மாசத்துல ரிசல்ட் தெரியறவங்க இருக்குங்க, ஒரு வருஷம் கழிச்சு ரிசல்ட் தெரியறவங்க உண்டு. அவங்கவுங்களுடைய ஜனன கர்மாவை வச்சுதான் பரிகாரங்கள் வந்து சீக்கிரமா வேலை செய்யறதும் லேட்டா வேலை செய்யறதும், இது வந்து ஜாதகருடைய இண்டிவிஜுவல்ங்க. ஸோ இதை வந்து நம்ம பரிகாரம் பலிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஓரளவுக்கு இப்போ நான் சொல்ற விஷயத்திலிருந்து ஓரளவுக்கு வந்து பரிகாரங்களை பத்தி ஒரு நல்ல புரிதலுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.